வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சந்தோஷமான பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்து இந்த மூடர் கூட்டம், சாரி கருப்பர் கூட்டம் செய்த தவறுனால அவ்வளவு மேன்மை பொருந்திய ஒரு மேன்மை மிக்க வந்து கந்தசஷ்டி கவசத்தை வந்து தவறாக புரிஞ்சிட்டு ஆபாசமான கருத்துக்களை வெளியிட்ட இந்த முட்டாள்கள் செய்த தவறுனால உலகெங்கும் இருக்கிற ஒட்டுமொத்த இந்துக்களும் வந்து குரல் கொடுத்தாங்க. அதனால் இந்துக்களை வந்து ஒருங்கிணைத்த முட்டாள்களுக்கு வந்துட்டு ஒரு முட்டாள்களாகவே இருந்தாலும் நம்ம வந்து நன்றி சொல்வோம். ஏன்னா பகுத்தறிவு அப்படிங்கிற பேரில் வந்து தொடர்ந்து நம்மளோட இந்து மதத்தை வந்து அவமதித்து கருத்துக்களை வெளியிட்டு வரும் இந்த மாதிரி மூடர்கள் வந்துட்டு இப்போவாவது திரும்புகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ வந்து இந்த லாக்டவுன் இந்த சுச்சுவேஷன் இல்லாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக தமிழகத்தில் வந்து ஒரு ஜல்லிக்கட்டை போல் ஒரு மிகப்பெரிய எழுச்சி வந்து நடந்திருக்கும். இப்போ இந்த சுச்சுவேஷன் வந்து அவங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போவும் ஒன்றும் கெட்டு போயிடல, இந்த காலம் இதுவும் கடந்து போகும் இல்லையா. நிச்சயம் அவங்களுக்கான தண்டனை வந்து கிடைக்கணும். அதுக்காக வந்து அத்தனை பேரும் வந்து நம்ம வந்து குரல் கொடுத்துட்ருக்கோம். உலகெங்கும் உள்ள இந்துக்களை வந்து ஒருங்கிணைத்த அவங்களுக்கும் ஒரு நன்றி சொல்வோம். அப்புறம் மற்ற மதத்தை சார்ந்த சகோதரர்கள் வந்து நிறைய பேர் வந்து குரல் கொடுத்தாங்க நமக்கு ஆதரவாக. அவங்களுக்கும் வந்து அத்தனை ஒட்டுமொத்த இந்துக்களின் சார்பாக மிக்க நன்றி. அப்புறம் பார்த்தோம்னா உலகெங்கும் வந்து குரல்கள் வந்து எதிரொலித்தது இல்லையா. அதில் வந்து முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இலங்கையில் இருந்து எதிரொலித்த நம் சகோதரனின் வீர ஆண்மகனின் ஒரு கம்பீர குரல், உமாகரன் ராசையா, அவருக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் திட்டி வெளியிட்டிருந்த பதிவில் கூட திட்டியிருந்தாலும் அவரது செந்தமிழ் வந்து கேட்க கேட்க அவ்வளவு இனிமையாக இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி சகோதரனே. உங்களுக்கு உலகத்தின் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, உங்கள் அன்பு சகோதரியின் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள் அத்தனை இந்துக்களின் சார்பாக. இன்னொரு பதிலை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.